வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். வர்த்தநாடு வட்டம் தெக்கிமுள்ளூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் சுதா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்தை வந்து சீடர் மிஷினில் எப்படி வந்து ஊனி அதை ஈல்டு எடுக்கிறோம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கார்த்திகேயன் சார் தான் அதுக்கான சீடர் மிஷின் வந்து கொடுத்தாங்க. இப்போது அதை நட்டு ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாளுக்கு அப்புறம் அதை எப்படி அந்த களையை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன மிஷினும் இருக்குது கையாலேயே. நம்ம ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 230 ரூபாய்லேருந்து 250 ரூபா ஒரு ஆளுக்கு கூலி செலவாகுது. அப்போ நான் 1 ஏக்கருக்கு நான் இது மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஈல்டு எடுக்கும்போது காசு எல்லாமே கூலிங்களுக்கே செலவாகிடுறதுனால அதை நம்ம கட்டுப்படுத்த நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே கூலிக்கே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்காது. அதனால் அந்த எனக்கு அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த முதல் கலையை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இருக்குது இதில். அதை நான் பண்ணியிருக்கேன். இது என்ன உளுந்து போட்டிருக்கேன்னா, வம்பன் 8 அப்படின்றது. ஏன்னா இது மலை, எல்லா காலங்கள்லேயும் வந்து நல்லா தாங்கக்கூடியது, சிலது அழுகிடும். இது அப்படி கிடையாது, நான் போட்ட எல்லா சீடுமே வந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் எனக்கு வந்து வர்த்தநாடு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. இந்த சீசனில் இந்த வம்பன் 8ன்றது எல்லா சீசன்ஸுமே தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்றதுனால நான் அதை போட்டிருக்கேன். இது ஒரு 10 டேஸ் ஆகுது இது நான் போட்டு. வணக்கங்க கார்த்திகேயன் சார். அடுத்து வந்து நீங்கள் தான் இந்த மிஷினை வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்க. யூடியூப் பார்த்துட்டு இந்த மேடம் உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அவங்க கழனிக்கே நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த மிஷினை பற்றி நீங்கள் ஓட்டுறீங்க, நீங்கள் எப்படி வடிவமைச்சிங்க, இதுக்கான காரணகர்த்தாவை நீங்கள் வளர்ச்சியை சொல்லுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் வந்து கார்த்திகேயன் சுவாமிநாதன். நான் வந்து கும்பகோணத்தில் ஓம் சக்தி இண்டஸ்ட்ரீஸ்னு விவசாயத்துக்கான கருவிகள் கடந்த 27 வருஷமாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பட்டுக்கோட்டை அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் வந்து இந்த ஒத்தப்பத்தி நடவை உளுந்து இப்படி நட்டு இப்படி களையெடுக்கலான்றதுக்கான மிஷினரிஸ் வந்து பவரில் காமிச்சிருக்கோம். அது ஹிந்தியில் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ இளங்கோ சார் வந்து எனக்கு மாதிரி உளுந்து களை எடுக்கிறதுக்கு இது மாதிரி நான் கருவி பார்த்தேன், செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்சோம். ஆனால் ஃபீல்டில் ஓட்டி பார்த்து இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அதை கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியுன்னா, அப்புறம் சில இதில் கொஞ்சம் அந்த டைரக்ஷன் மண் நம்ப ஆழமாக பதியாமல் மேலோட்டமாக எப்படிலாம் பண்ணணும் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கான டிசைன் பண்ணி கேட்டிருந்தார். அதை டிசைன் பண்ணி கொடுத்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பசுமை சாரல் டிவி சேனல் மூலியமாக மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். இதை பார்த்து நமது சுதா மேடம் இங்கே பட்டுக்கோட்டை சைடில் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் எனக்கு மழை வர்றதுக்குள்ளே நான் வந்து உளுந்து விதைக்கிற மிஷின் வேணுன்னாங்க. அதுக்கும் அவசரமாக ஏற்பாடு பண்ணி எங்கள்கிட்ட கையில் ஸ்டாக்லன்னு வெளியில் வாங்கி கொடுத்து அதையும் யூஸ் பண்ணி ரோ பிளான்டிங்கில் பக்காவாக இதில் வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணுறது நோக்கம் மெயின் என்னென்னா, விதைகளை வேஸ்டேஜை குறைக்கணும். அது ஒரு செலவே நம்மளுக்கு பாதி மிச்சமாகிடுது. விதை கிலோ எவ்வளோன்னு தெரியும், ஆனால் அந்த விதையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிஷினை வச்சு யூஸ் பண்ணுறப்ப டைம் மிச்சமாகுது, வேலை சீக்கிரம் முடியுது, ஏரியா நிறையா கவர் ஆகுது, விதைகளும் மிச்சப்படுத்துது. இவ்வளோ சௌகரியங்கள் இருக்குது அந்த ஒரு மிஷினில். இதுக்கப்புறம் இதை களையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 3 அட்டாச்மெண்ட்டு 3 ஃபிட்டிங்ஸ் உள்ள கருவியை செஞ்சு கொடுத்துருக்கோம். அது வந்து முதல் களையை வந்து 8லேருந்து 10 நாளுக்குள்ளே மண் இருக்கிறதுக்குள்ளே மண்ணை கிளறணும். இது வந்து புல்லும் பயிரும் ஒரே அளவு தான் இருக்கும், 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மண்ணை செத்திட்டோம் அப்படின்னா அந்த மண்ணை செத்துன அந்த புல்லில் உள்ள எல்லாமே இயற்கை உரமாக மாறிடும். இதுக்கப்புறம் அந்த புழுதி கலப்பன் இருக்குது 1 அடி பட்டத்தில், அந்த புழுதி கலப்பையை போட்டு ஓட்டினோம்னா 2 இன்ச்சு வரைக்கும் ஆழம் கிடைக்கும். இதுக்கப்புறம் மண் அணைக்கிறதுக்கு பயிரில் மண் அணைச்சி விட்டாலே எந்த ஒரு செடியுமே திடகாத்திரமாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ அதனுடைய வேர் பகுதிகள் வந்து மண்ணில் பதியிறதுனால அப்போ நம்மளுடைய முளைப்புத்தன்மையும் சரி, அது நம்ம என்ன கான்செப்ட் என்ன காரணத்துக்காக அந்த விதைகளை வந்து விட்டு நம்ம செடி வளர்க்குறோமோ அந்த விதைகள் வந்து அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும். இதே ஒரு இளங்கோ சார் ஃபீல்டில் வந்து 80லேருந்து 100 காய் வரைக்கும் காய்ச்சிருக்கு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம அங்கே ஏற்கனவே நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பசுமை சாரல் டீம் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வர்றதுக்கு மக்களுடைய
சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ இந்த சேனல் மூலமா நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம். இப்போ இந்த மூணு கருவி இருந்தால் போதும், ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும், மினிமம் ஒரு ஆள் 100 குழி தள்ள முடியும். இது ஆல்ரெடி சோளத்துக்கு தள்ளியிருக்காங்க, இயற்கை விவசாயத்தில் உளுந்துக்கு தள்ளியாச்சு, எள்ளுக்கெல்லாம் தள்ளியாச்சு. இது மாதிரி இதை வந்து அடுத்தது ஸ்டேஜ் வந்து இன்னும் அடுத்த டிசைனிங்கு போகலான்னு இருக்கோம். இதுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவும் உற்சாகம் எங்களை படுத்தினா மட்டும்தான் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் மேலே போக முடியுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். ஐயா, அண்ணாதுரை ஐயா, நீங்கள் வந்து இப்போ கும்பகோணத்துலேருந்து வந்து வடசேரிக்கு வந்து இந்த மிஷினை எப்படி இருக்குது, உளுந்து பயிருக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க, பார்த்தீங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் அண்ணாதுரை, தாராசுரம். இயற்கை விவசாயத்தில் 2 ஆண்டுகள் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ புதுமையாக வந்து நெல் தவிர பாக்கி இதர புஞ்சை பயிர்களில் உளுந்து, சோளம், எள்ளு இதுகளெல்லாம் வந்து இளங்கோவன் சார் வடிவமைச்சு ஓம்சக்தி கார்த்திகேயன் அவர்களால் இது அவர் பிளானிங் இவர் எக்ஸிக்யூஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த கருவியை இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த வயலில் 10 நாள் ஆகுது இன்றைக்கி. இந்த அதாவது சிறிய களைகளை செதுக்கிட்டு அதை டெமோ பண்ணுறாங்க இப்போது. அதை நான் பார்க்குறதுக்காக வந்து நானும் இப்போ மஞ்சளுக்கு இதை கருவியை யூஸ் பண்ணுறதாக ஒரு பிளானில் இருக்கேன், அது அடுத்த வாரம். அதனால் இது முன்கூட்டியே வந்து இந்த மஞ்சளுக்கு இதை உபயோகப்படுத்தணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்க்க வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஐயா கணநாதன் ஐயா, நீங்கள் பட்டுக்கோட்டையில் இருக்கீங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க. இந்த கருவி எளிய முறையில் களை எடுக்கக்கூடிய கருவி எப்படி செயல்படுதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேன். ஐயா வணக்கம், நான் பட்டுக்கோட்டை பட்டோடைய பக்கம் சூரப்பள்ளம் கிராமம் கணநாதன்ன்றது. நான் ஒரு இயற்கை விவசாயம் ஒரு 4 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதிகமாக வந்து நெல் விவசாயம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், மற்றவது உளுந்து இது செஞ்சது கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் இது மாதிரி சகோதரி சுதா அது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரி சீடர் மிஷின் வச்சு பண்ணலாம், இது மாதிரி களை எடுக்கிற மிஷின் வச்சுருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஓகே நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே இப்போ வந்து ஆட்கள் தேவைப்பட்டாக்குறதுனால இது பண்ணுறாங்க, இது ஓகே பண்ணி பிரச்சனை இல்லை. இதுவே இன்னும் கொஞ்சம் மிஷினில் வச்சு கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறது என்னுடைய தமிழ் கருத்து. சிறப்பான கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. இளங்கோ ஐயா, நீங்கள் தான் வந்து இந்த மிஷினுடைய கதாநாயகர். நீங்கள் வந்து எப்படி யோசித்து யோசித்து இந்த மாதிரி ஒரு மிஷினை வடிவமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கார்த்திகேயன் சார்கிட்ட கேட்க அவங்க வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினை ஓட்டுறதுக்காக இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து வடசேரி வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. என்னுடைய அனுபவம்னா, எனக்கு நான் வந்து என்னுடைய வயலில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டேன். அடுத்தவங்க வயலில் வந்து ஓட்டணும், அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப மற்றவங்க எல்லோரும் பார்க்கணும். அதுக்காகவே நான் வந்து கும்பகோணத்தில் என்னுடைய மலைப்பண்ணுலேருந்து கிராமத்துலேருந்து வந்து சுதாம இடத்து வயலில் ஓடுறப்பையும் வந்தேன். இப்போ வந்து அந்த 10 நாள் முடிஞ்சவுன்னா இதை களை எடுத்து காட்டுறதுக்கும் எப்படி ஓட்டுறதுன்னு ஓட்டினாங்க. இப்போ நிறையா பேர் அதை ஓட்டி பார்த்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நான் ஃபஸ்ட்டு ஓட்டினா இப்போ எல்லாருமே ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க. ஓட்டி பார்க்குறப்ப ஓட்ட ஓட்ட தான் இதோடைய பழக்கம் வரும். பழக்கம் வந்தோம்னா அதுக்கு சாதாரணமாக ஈஸியாக போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கஷ்டம்தான் தெரியும், அதுக்கப்புறம் சாதாரண ஈஸியாக போயிடுங்க. ஒரு பாறையுக்குமுன்னா ஒரே ஒரு கடப்பாறை இருந்தால் போதும். அதேமாதிரி இதை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணலாம், ஒரு சின்ன விவசாயி. அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. மேட்டு பகுதியில் எந்த பொருள் போட்டாலும் நல்ல விளைச்சல் வரும். அதனால தான் நான் வந்து பாறை அணைச்சி இதை பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக யோசனை பண்ணி கார்த்திகேயன் சார்கிட்ட போய் செஞ்சு அதை திருப்பி திருப்பி அதை வந்து உடஞ்சி மறுபடியும் வெல்டு வச்சு அதை சரி பண்ணி ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல கருவியாக கொண்டாந்துருக்கோம். 4 விவசாயிகள்லாம் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் பேசியிருக்காங்க, ஒரு 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இதனால் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சிறு விவசாயிகளும் நல்லபடியாக அனுபவிக்கணும். அடுத்தது நான் ஒன்று ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன், அது கார்த்திகேயன் சார் தான் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறாரு. அதை வச்சு நம்ம வந்து சேத்துல ஓட்டுறது மாதிரி அதுவும் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். எல்லா விவசாயம் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். கௌசிக் பாரதி, நீங்கள் ஒரு இளம் பொறியாளர், நீங்கள் இந்த மிஷினை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வடிவமைக்கிறதுக்கு நீங்களும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கீங்க. உறுதுணையாக இருந்து வடிவமைச்சு கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு வயலில் வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. வயலில் எப்படி செயல்படுது, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கௌஷிக் பாரதி. நான் வந்து ஓம்சக்தி இண்டஸ்ட்ரீஸில் மேனேஜராக இருக்கேன். இப்போ என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து ட்ராபேக் வந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்தது வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு ஃபீல்டை பார்த்து அது என்ன குறை நிறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நிறைய விட்டுட்டு குறைக்காக நாங்கள் வந்து வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ப்ராடக்ட் வந்து நாங்கள் எங்களாட்டி கொடுக்க முடியும். அதனால் ஒரு ஃபார்மர் சைட்லேருந்து வந்து வர சஜஷனாக இருக்கட்டும், சின்ன சஜஷனாக இருக்கட்டும்,
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீல்டில் எப்படி மண்ணை பெரட்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் நமக்கு வந்து இதுவாக இருக்கும், ஃபுல்ஃபில் ப்ராடக்டை கொடுக்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் போட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபார்மர் வந்து எந்த சின்ன கஷ்டமும் இல்லாமல் வந்து இது பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கிறது. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு மனமாற நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தமைக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதே போன்று அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின்.